அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. புதிய கட்டுப்பாடுகள், புதிய சுகாதார நடைமுறைகளுடன் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பம். இதுவரை திங்கட்கிழமை பாடசாலைகள் ஆரம்பிக்கும் போது மாணவர்களுக்கு நாங்கள் திரும்ப அறிவித்துக் கொள்வது, மாணவர்கள் பாடசாலை வரும்போது பாடசாலை செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும். தேவையில்லாமல் தொடுதல், முட்டுப்படுதல், இடிபடுதல், தேவையில்லாமல் மேற்பரப்புகளை தொடுதல், முகங்களை தொடுதல், இப்படிய செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். பாடசாலைகளுக்குள் நுழையும் பொழுது சகல மாணவர்களும் பொருத்தமான இடத்தில் அல்லது வாசலில் வைத்து வெப்பநிலை பரிசோதிக்கப்படும். அதன் பின்பு காய்ச்சல், தடிமன் போன்ற நோய் தொற்று நிலைகள் இருப்பின் அவர்கள் பெற்றோருடன் திருப்பி அனுப்பப்படுவார்கள். எனவே பெற்றோர்கள் நோய் நிலைகளுடன், நோய் அறிகுறிகளுடன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். உள்ளே சென்ற மாணவர்களுக்கு கை கழுவும் வசதிகள் போதிய அளவு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலான பாடசாலைகளில் வாசலில் மற்றும் வகுப்பறை வாசலில், நடைபாதைகளில் என பல்வேறு இடங்களில் கை கழுவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சோசியல் டிஸ்டன்ஸ், ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்கும், ஒரு மாணவருக்கும் இன்னொரு ஊழியருக்கும், ஆசிரியருக்கும் இடையில் 1 மீட்டர் இடைவெளி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும், வகுப்புறையாக இருக்கட்டும், விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும், வழிபாட்டிடமாக இருக்கட்டும், நூலகமாக இருக்கட்டும், சகல இடங்களிலும் பேணப்பட வேண்டும். இதன் மூலம் தேவையில்லாத தொடுகை பரவல் என்பன கட்டுப்பாடுகள் வரும். மாணவர்களுக்கு பெற்றோருக்கு தேவையான அறிவுறுத்தல்கள், சுகாதார நடைமுறைகள் பற்றி மேலதிக விவரங்கள் தேவைப்படும். இங்கு காட்டியுள்ள இணைப்பினூடாக நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடமை என்னவெனில், முதலில் மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போது மாஸ்க் அணிந்து வர வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் குறைந்தது 2 மாஸ்க் வைத்திருத்தல் வேண்டும். ஒரு மாஸ்க் அணிந்து வர வேண்டும். இன்னொரு மாஸ்கை ஒரு கடதாசி பை அல்லது என்வலப் போன்ற ஒரு பையினுள் வைத்து, புத்தக பையினுள் வைத்து கொண்டு வர வேண்டும். அதே போன்ற ஒரு வெறும் பேக்கும் கொண்டு வர வேண்டும் புத்தக பையினுள். வகுப்பறையினுள் வந்த பின்பு மாணவர்கள் முகக்கவசம், மாஸ்க் அணிய தேவையில்லை. கைகளை கழுவி வகுப்பறையினுள் வந்த பின்பு அதை கலட்டி கவனமாக அந்த வெறும் என்வலப் அல்லது பேக்கிற்குள் அதை வைத்து புத்தக பையினுள் வைக்க வேண்டும். மாணவர்கள் தேவையில்லாத ஏனைய மாணவர்களுக்கு கிட்ட போய் கதைத்தல், ஆசிரியர்கிட்ட போதல், தேவையில்லாத பரப்புகளை தொடுதல், மேசை கதிரை அதில் தொடர்றது, ஆக்களை தொடர்றது, முக்கியமாக தமது முகம் மூக்குகளை தொடுதல் இவற்றை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுவார்கள், ஆசிரியர்களால் அவதானிக்கப்படுவார்கள். அதே போன்று அவர்கள் பாடசாலை விட்டு மீண்டும் திரும்பும் பொழுது அந்த ஏற்கனவே கொடுத்து விட்ட புதிய மாஸ்கை, என்வலப்பினுள்ள வைக்கப்பட்ட புதிய மாஸ்கை அணிந்து விடு திரும்புதல் வேண்டும். பெற்றோருக்கு இந்த இடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், பாடசாலைகளில் சிற்றுண்டி சாலைகள் இயங்க மாட்டாது. எனவே பிள்ளைகளுக்கு அங்கு உணவு வசதிகள் கிடைக்க மாட்டாது. எனவே கட்டாயமாக உணவை வீட்டில் தயார் செய்து வழங்குதல் வேண்டும். அல்லாவிடில் அவர்களுக்கு போதிய உணவு வசதி பாடசாலையில் இருக்காது. அதே போல் குடிநீர் வசதியும் வீட்டிலிருந்தே கொடுத்து விட வேண்டும். எனவே பெற்றோர் இந்த விடயத்தில் மிகவும் கரிசனையாக இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். அதே போன்று மாணவர்களை கொண்டு போய் பாடசாலையில் விடும் பொழுது பாடசாலை வாசலில் கொண்டு போய் இறக்குவது விரும்பத்தக்கதல்ல. ஏற்கனவே பாடசாலை வாசலில் கை கழுவும் வசதிகள் சமூக இடைவெளியை பேணுமாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் திடீரென கொண்டு போய் இறக்கும் பொழுது அதில் இட நெரிசல் ஏற்படும், அந்த சமூக உடவெளி அமைப்பு குழப்பப்படும், நிர்வாகத்துக்கு ஒரு சிக்கல் வரும். கை கழுவிய பின்பாங்கால வெப்பநிலை அளந்து செல்லும் பொழுது இவ்வாறாக திடீரென இடையில் மாணவர்கள் புகுவதால் அந்த ஒழுங்கு குழப்பப்படும். எனவே மாணவர்களை
ஒரு 25 மீட்டர் அல்லது 50 மீட்டருக்கு அப்பால் இறக்கிவிட்டு அவர்களை நடந்து செல்லுமாறு பணிக்க வேண்டும். அதே போன்று பாடசாலை முடிந்து வரும்பொழுதும் அவ்வாறு ஒரு 25 மீட்டருக்கு அங்கால நின்று பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். மற்ற முக்கியமான அறிவுறுத்தல் பெற்றோர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நிலை காய்ச்சல் இருமல் தொண்டை நோய் இவ்வாறாக இருப்பின் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம். உரியவாறு வகுப்பாசிரியருக்கு அறிவித்து அதன் பின்பு வைத்திய ஆலோசனை பெற்று சீரான பின்பு பாடசாலைக்கு அனுப்பிக்கொள்ளவும். பாடசாலைகளில் புதிய விதத்தில் ஹெல்த் ப்ரொமோஷன் ரூம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலையில் நோய்வாய்ப்படுகின்ற சுயநலம் அடைகின்ற ஒரு பிள்ளையை பராமரிப்பதற்கு ஏற்ற விதத்தில் சகல ஒழுங்குகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது. இதில் இருங்கோ. பயப்படாதீங்கோ, டெம்பரேச்சர் பார்க்க போறேன். என்ன பேரமா? இவங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, வந்து கூட்டிட்டு போக சொல்லி. வீட்டை ஓய்வா இருக்கட்டும். அடுத்தது காய்ச்சல் மாறும் வரைக்கும் ஸ்கூல் வர வேண்டும். ஓகே மிஸ், ஓகே. மாணவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, முக்கிய சுகாதார அறிவுறுத்தல்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல், கை சுகாதாரத்தை பேணுதல். நாங்கள் முகக்கவசத்தை அணிவதன் மூலம் இந்த நோய் தொற்றுள்ள துணிக்கைகள் ஏரோசல் அல்லது ட்ரோப்லெட் சிறிய நீர்த்துவல்கள் அல்லது பெரிய நீர்த்துவல்கள் மூலம் நேரடியாக உண்மை வந்தடைவதை இலகுவாக தவிர்த்து உண்மை காத்துக்கொள்ளலாம். மற்றும் சமூக இடைவெளியை பேணுவதன் மூலம் பொதுவாக இந்த நோய் கிருமிகள் இருமும் போது தும்மும் போது சுவாசப்பதனூடாக வெளியேறுகின்றன. இந்த பெரிய நீர்த்திவல்கள் ட்ரோப்லெட்ஸ் 1 மீட்டர் 1.5 மீட்டர் தூரத்திலே கீழே சிந்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சமூக இடைவெளியை பேணும் பட்சத்தில் அந்த நேரடி தொற்றை நாம் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது, பெரும்பாலான சுவாச நோய்கள் இந்த நோய் தொற்றுள்ள திவலைகள் கிருமிகள் மேற்பரப்புகள் காணப்படும். அவற்றை நாம் வந்து கையினால் தொட்ட பின்பு முகத்தினை அடைவதன் மூலம் சுவாசப்பாதையை அடைந்து சுவாச நோய்கள் உருவாகின்றன. எனவே நாம் தேவையில்லாத மேற்பரப்புகளை தொடாமல் இருப்பதன் மூலமும் முகத்தினை தொடாமல் தவிர்ப்பதன் மூலமும் அடிக்கடி கைகளை கழுவுதன் சோப் போட்டு கை கழுவுதன் மூலமும் இத்தகைய பரவலை நாம் கட்டுப்படுத்தலாம், தவிர்த்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் மாணவர்கள் பாடசாலை ஆரம்பிக்கும் கல்வி நடவடிக்கைகளின் போது அவர்கள் இந்த சுகாதார நடைமுறைகளை பேணி ஒழுகி நடக்க வேண்டியது அவர்களுடையது தலையாய கடமையாகும். நன்றி.